வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் ரேஷன் ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது, தமிழக அரசு அதிரடி உத்தரவு. தமிழக அரசு பள்ளிகளில் இனி எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் கிடையாது, பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. அங்கன்வாடி மையங்களிலேயே எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் தொடங்கப்படும், அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் அரசூரில் ஏழை மக்களின் வீடுகளை இடிக்கக்கூடாது, மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். தகுதியுடைய செவிலியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம், அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. புழல் நீர்பிடிப்பு நிலத்தை தனியார் பயன்பாட்டிற்கு மாற்றினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. சென்னையில் காவல் நிலையத்தில் விக்னேஷ் என்ற இளைஞர் மரணமடைந்த வழக்கு, 5 போலீசாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. இலவச பயணத்தால் பெண்கள் பஸ்களில் செல்வது 61% உயர்ந்துள்ளது, அமைச்சர் சிவசங்கர் தகவல். போர் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும், சீமான் வலியுறுத்தல். திமுக ஆட்சி பற்றி குறை கூற வேண்டிய கட்டாயத்தில் அண்ணாமலை இருக்கிறார், திருச்சியில் வைகோ பேட்டி. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை, ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் பரிசல் இயக்க தடை. நாட்டில் இனி ஒருபோதும் நிலக்கரிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது, மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உறுதி. துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு கடிவாளம், நியூயார்க்கில் துப்பாக்கி வாங்குவதற்கு தகுதியான வயது 18-21 ஆனது. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். நார்வே செஸ் போட்டி 5வது சுற்றில் கால்சனை வீழ்த்தினார் விஸ்வநாதன் ஆனந்த். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.